பது விரைவு செய்திகள். தமிழக முன்னாள் அமைச்சர் எஸ் ஆர் ராதா இன்று காலமானார். அவருக்கு வயது 86. உடல்நலக்குறைவால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். எஸ் ஆர் ராதா முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்தவர். தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். எஸ் ஆர் ராதா மறைந்துவிட்டார் என்ற செய்தி கேட்டு ஆற்றுணா துயரமும் மிகுந்த வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமாக இருந்த எஸ் ஆர் ராதா பழுத்த சட்டமன்ற அனுபவம் உள்ளவர் என்றும் ஆக்கப்பூர்வமான சட்டமன்ற விவாதங்களில் ஈடுபாடு கொண்டவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாய சீர்திருத்த சட்டங்களை விவசாயிகள் முழுமையாக ஏற்றுக் கொண்டுள்ளதாக தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பிஜேபி சார்பில் பிரதமர் மோடி விவசாயிகளின் நண்பன் என்ற இயக்கத்தை தொடங்க இருப்பதாகவும், கிராமம் கிராமமாக சென்ற மத்திய அரசு செய்துள்ள நன்மைகளை மக்களிடம் விளக்க இருப்பதாகவும் கூறினார். விவசாய சட்டங்கள் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் இரட்டை வேடம் போடுவதாக எல் முருகன் குறிப்பிட்டார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டத்தில் அமைந்துள்ள மாயனூர் கதவணையிலிருந்து காவிரி ஆற்றின் வெள்ள உபரி நீரை நீரேற்றம் செய்யும் திட்டத்திற்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆணையிட்டுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் வெள்ள உபரி நீரை நீரேற்றம் செய்து கரூர் மாவட்டம் கடவூர் வட்டம் பொன்னணியாறு அணை மற்றும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டத்தில் உள்ள கணத்தூர் அணைகளுக்கு நீர் வழங்கும் இந்த திட்டத்தின் ஆய்வுப் பணிகள் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் மேட்டூர், நொய்யல், உபவடி நிலப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு இடைமுக பணிமனை பயிற்சி சேலத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ராமன் முகாமை தொடங்கி வைத்து பேசினார். விவசாயிகள் அரசின் தொலைநோக்கு சிந்தனையான இருமடங்கு உற்பத்தி, மும்மடங்கு வருமானம் எனும் இலக்கினை எட்டிடும் வகையில் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.